ஹாய் காய்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சேஃபாக இருக்கீங்களா? ஸோ நானும் சேஃபாக தான் இருக்கேன். அதுவும் இல்லாமல் கட்டாயமாக இல்லை, மாஸ்க் போட்டு போங்க, கொரோனா அதிகமாகிட்டு இருக்குன்னு அப்படின்னு சொல்லி பீதி கிளப்பிட்டு இருக்காங்க. இருந்தாலும் நம்ம சேஃப்டிக்கு நம்ம மாஸ்க் போட்டுக்கலாம். அண்ட் இந்த வீடியோ எதை பற்றி அப்படின்னா, ஒரு அண்ணா வந்து பேர்டு இருக்கு இல்லையா, அது ப்ரீடிங் பண்ணிகிட்டு இருக்காரு. அவர்கிட்ட வந்து ரொம்ப ரேட் சீப்பாக தான் இருக்குது எல்லாமே, காக்கட்டைலாகட்டும் என்னென்னமோ சொன்னார். ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், நீங்களே உங்களுக்கே தெரிஞ்சிடும். அண்ட் அவர் வந்து பேர்ட் மட்டும் இல்லை, எல்லாமே கம்யூனிட்டிக் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ இந்த வீடியோ கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அதனால தான் இந்த வீடியோ நான் எடுத்தேன். ஓகேங்களா? ஓகே, நம்ம சேனலுக்கு யாரும் புதுசாக இருந்திருக்கீங்கன்னா லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணிடுங்க, கமெண்ட் பண்ணிடுங்க, கூட இருக்க பெல் பட்டனை. இது வந்து ஸ்பீசிஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா காக்டெயில். இது காக்டெயிலே பார்த்திங்க அப்படின்னா ஒரு மியூனு மியூட்டேஷன்ஸ் இருக்குது. மியூட்டேஷன்ஸ்னால் என்னடானா கலர் அப்படிம்பாங்க. இது வந்து லூட்டினோ. இன்னொன்னாலே பார்த்தீங்கன்னா ஐ வந்து பார்த்திங்கன்னா ரெட்டாக இருக்கும். இதுக்கு பார்த்தீங்கன்னா ஐ ரெட்டாக இருக்கும். ஸோ லூட்டினோ மீன்ஸ் எல்லோ கலர். இது வந்து கிரே, நார்மல் கிரே. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபான். ஃபான் அப்படிச்சுனாலே ப்ரௌன் அர்த்தம். ஸோ எந்த ஒரு பேர்டில் ஃபான்னாலே ப்ரௌன் அர்த்தம். ஸோ இது எப்படி ஹேண்ட் ஃபீட் பண்ணுவாங்க அப்படின்னா, ஜஸ்ட் ஒரு 20 to 25 டேஸ் ஓல்டு சிக்கு. ஸோ அந்த சிக்கு தான் நம்ம வந்து எடுக்கணும், பேரண்ட் ரைஸ்டு சிக்கு எடுக்கணும். ஸோ அந்த மாதிரி சிக்கை எடுத்தால் மட்டும்தான் உங்களால் ஹேண்ட் ஃபீட் பண்ண முடியும். அதுக்கு கம்மியாக இருந்துச்சுனாலும் உங்களுக்கு ரிஸ்க் ஜாஸ்தியாக இருக்கும். அதுக்கு மேலே போச்சுனாலும் உங்களுக்கு வந்து அது அவ்வளோ சீக்கிரம் வந்து கோஆப்ரேட் பண்ணாது ஃபீட் பண்ணுறக்கு. ஸோ இதுக்கு வந்து என்னடான்னா ஒரு 30 days பக்கமே இருக்கும். நான் ஒரு பாஸ்ட் ஒரு 2 to 3 டேஸாக வந்து பார்த்திங்கன்னா ஹேண்ட் ஃபீட் பண்ணிகிட்ருக்கிறேன். ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா என்னடான்னா ஃபார்முலா. இது ஆக்சுவலாக இது வந்து பெட்ஸ் லைஃப் அப்படின்னு ஒரு ஃபார்முலா இருக்குது. ஸோ இது நாங்கள் வந்து டீல் பண்ணிகிட்ருக்கிறோம். ஸோ இது வந்து ப்ரீடர்ஸ் பேக்கும்பாங்க. இது ஒரு 1 kg. இதிலேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா 1/2 kg இருக்குது. ஸோ இது நம்ம எப்படி குழந்தைகளுக்கு நம்ம செர்லாக்கு கொடுக்குறோமோ, ஸோ அதே மாதிரி இதையும் நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி கொடுக்குறோம். ஸோ ஜஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா ஒரு பிஞ்ச், இவ்வளோதான். இதை வந்து லூக் வார்ம் வாட்டர், அதாவது நம்ம கையில் வச்சு பார்க்கணும். வச்சு பார்த்த உடனே ரொம்ப ஹாட்டாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப சில்லாகவும் இருக்கக்கூடாது. ரொம்ப ஹாட்டாக இருந்துச்சுன்னா உள்ளே அதோட த்ரோட் அதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அது வந்து க்ராப் அப்படிம்பாங்க. ஸோ அது வந்து வெந்து போயிடும். ரொம்ப கூலாக இருந்ததுன்னா அது வாங்காது. ஸோ நம்ம எப்படி டீ குடிக்கிறோம் அதே மாதிரி தான் இருக்கணும். அதே சமயம் டெக்ஸ்சர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மீடியம் டெக்ஸ்சரில் இருக்கணும். ரொம்ப லிக்விடாக இருந்தது அப்படின்னா சீக்கிரம் டைஜஸ்ட் ஆயிரும், ரொம்ப கெட்டியாக இருந்தால் ஸ்லோவாக டைஜஸ்ட் ஆயிரும். ஸோ இது கூட நான் என்ன ஆட் பண்ணுவேன் அப்படின்னா ஆப்பிள் சிடார் வினிகர். இல்லை இது எதுக்காக அப்படின்னா, ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மஸ்ட் திங் வந்து நம்ம பேரண்ட் ஃபீடில் இருக்கும்போது பேர்டுக்கு வந்து ஒரு ப்ராப்ளமும் வராது. நம்ம ஹேண்ட் ஃபீடு பண்ணும்போது என்னாகும் அப்படின்னா அதுக்கு கொஞ்சம் சோர் கிராப் அப்படின்ட்டு ஒரு இது வரும், அதாவது ஈஸ்ட் இன்ஃபெக்ஷன், பங்கல் இன்ஃபெக்ஷன் அதெல்லாம். ஸோ அதெல்லாம் அவாய்ட் பண்ணுறக்காக இது. ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக டைஜஸ்ட் ஆகும். ஸோ அதுக்காக தான் வந்து இது கொடுக்குறோம். ஸோ இது எப்படி கொடுக்கணும் அப்படின்னா நார்மல் சிரிஞ்சு, இதிலே வந்து பார்த்திங்கன்னா கர்வ்டு சிரிஞ்சு, ஹேண்ட் ஃபீடிங் சிரிஞ்சு, நீடில் அப்படின்ட்டுலாம் நிறைய டைப்ஸ் இருக்குது. ஸோ நான் யூஸ் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா நார்மல் சிரிஞ்சு. ஸோ இதுலேருந்து நான் ஜஸ்ட் எடுக்கிறேன். எடுத்துகிட்டு இப்போ பார்த்திங்க அப்படின்னா லெஃப்ட் சைட், அதோட ரைட் சைடு எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ரைட்டு, அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா லெஃப்ட்டு. லெஃப்ட் சைடு ஆஃப் த பீக்கில் கொடுத்தோம் அப்படின்னா அது வாட்டுக்குவாங்க. ப்ரெஷர் அண்ட்லாம் இல்லை ப்ரோ, நம்ம ஸ்லோ அண்ட் ஸ்டெடியாக ப்ரெஸ் பண்ண போதும். இல்லை அந்த மாதிரி ஆளுகளுக்கு நாங்கள் என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஆல்ரெடி நாங்கள் ஹேண்ட் ஃபீட் பண்ணி கொடுத்துருவோம். ஸோ அந்த மாதிரி கொடுக்கும்போது என்னாகும் அப்படின்னா ஈவன் ஒரு பிகினர், இப்போ நீங்களே பார்த்தீங்கன்னா கூட நீங்கள் ஃபீட் பண்ணலாம். ஸோ ஜஸ்ட் நீங்கள் சிரிஞ்சு பக்கத்தில் கொண்டு போனீங்க அப்படின்னாலே அது வந்து வாங்கிக்கும். ஸோ இந்த மாதிரி ஹேண்ட் ஃபீட் பண்ணும்போது என்ன ஒரு பெனிஃபிட் அப்படின்னா, இப்போ நம்ம ஒரு சின்ன குழந்தைய சின்ன வயசுலேருந்து நம்ம வளர்த்தோம்னா பெருசாகும்போது நம்மக்கிட்ட எப்படி அட்டாச் ஆகுதோ அதே மாதிரி அட்டாச் ஆகிக்கும். ஏன்னா நீங்கள் தான் வந்து இதை சின்ன வயசுலேருந்து நீங்கள் வளர்த்திருக்கிறீங்க. ஸோ பெருசாகும்போது ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் கையில் இப்படி கால் பண்ணிங்கனாலே உங்களுக்கு வந்து உட்காந்துரும், உங்கள் கையில் வந்து உட்காந்துரும், தோலில் உட்காரும், கொத்தாது. ப்ரோ ஒரு 1.5 சிரிஞ்ச் செர்லாக் கொடுக்கலாம், பட் என்னடானா அது அவசரத்துக்கு மட்டும் கொடுக்கணும். அதில் வந்து கொஞ்சம் டைஜஸ்டிவ் ப்ராப்ளம் வரும். ரெண்டாவது வந்து இது பேர்டு க்ரோத் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும் செர்லாக்குங்கும் போது. ஸோ இதுவே வந்து பார்த்தீங்கன்னா பேசிக் ஃபார்முலா, பெட்ஸ் லைஃப்ங்கிறது ஒரு பேசிக் ஃபார்முலா. ஸோ இதிலே பார்த்தீங்கன்னா A19 இருக்குது, KT எக்ஸாக்ட் இருக்குது, அது போக பார்த்தீங்கன்னா சிட்டாக்கஸ்னு இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறைய ஃபார்முலா டைப்ஸ் இருக்குது. ஸோ பேசிக்காக நமக்கு காஸ்ட் எஃபெக்டிவ் வேணும் அப்படின்னா பெட்ஸ் லைஃப் வந்து பெஸ்ட்டு.
டைஜஷன் ப்ராப்ளம் வந்துடும். இப்போ நம்ம ஃபீட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஒரு 4 hours அப்புறம் அது வந்து டைஜஸ்ட் ஆகிருக்கணும். ஸோ அது வந்து வெளியே ட்ராப்பிங்ஸ் போய் இந்த கிராப், இதுதான் கிராப் வயிறு பார்த்தீங்கன்னா தெரியும், இது எம்டி ஆகிருக்கணும். ஸோ இது வயிற்றுலேயே அந்த பேர்டோட ஃபீட் நின்றுச்சு அப்படின்னா பேர்டு இறந்துடும். ஸோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த செர்லாக்கில் வரும். ஏஜில் எதுக்காக நீங்கள் அது கேட்டீங்க, அது வந்து அது இதை விட சின்னதாக இருக்குது, இது கொஞ்சம் பெருசாக இருக்குது அப்படின்னு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த மாதிரி இருக்கிறத வந்து நம்ம செக்ரிகேட் பண்ணணும். செக்ரிகேட் பண்ணோம் அப்படின்னா, ஏன் நான் கேஜில் போட்டேன் அப்படின்னா, பெருசாக பார்த்தீங்க அப்படின்னா பேர்டுக்கு வந்து ஒரு பாக்ஸில் தான், நான் இந்த மாதிரி பாக்ஸில் தான் வச்சுருப்பேன் ஹோல்ஸ் போட்டு, இது போதும். ரெகுலராக நீங்கள் வந்து அது அது ஈரமாயிருச்சு அப்படின்னா அந்த ட்ராப்பிங்ஸ் போட்டு அதை மட்டும் நீங்கள் சேஞ்ச் பண்ணால் போதும். இல்லை அப்படின்னா உட் ஷேவிங்ஸ் போடணும், பேப்பர் கட்டிங்ஸ் போடணும், இது மட்டும்தான். ஸோ நம்ம இந்த மாதிரி பாக்ஸில் போடும்போது என்னாகும்னா டெய்ல் வந்து மடங்க ஆரம்பிக்குங்க, இந்த மாதிரி மடங்க ஆரம்பிக்கும். ஸோ இது வந்து அவாய்ட் பண்ணணும்னா வேறு வழியே இல்லை, நம்ம கேஜில் தான் போட்டாகணும். ரெண்டாவது, இப்போ எதுக்கு வந்து நம்ம பாக்ஸில் போடுறோம் அப்படின்னா, இப்போ இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் வந்து ஃபெதர்ஸ் இருக்காது. ஸோ அதுக்கு வந்து நம்ம கொஞ்சம் வார்ம்த் கொடுக்கணுங்க. ஸோ இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல ஃபெதர்ஸ் க்ரோ ஆக ஆரம்பிச்சிருச்சு, இன்னொரு 1 week பார்த்தீங்கன்னா பையன் பறக்க ஆரம்பிச்சிருவான். ஸோ இந்த மாதிரி ஸ்டேஜில் நம்ம கேஜில் போட்டுக்கலாம். சேம் டிட்டோ மியூட்டேஷன் தான் இருக்குது. என்ன அப்படின்னா, இது ஒரே ஒரு சிக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா வேறு மியூட்டேஷன். இவன் பேர் வந்து ஒயிட் ஃபேஸ். அதாவது இதில் வந்து பார்த்தீங்கன்னா பெருசாகும்போது அந்த ஃபேஸில் வந்து ஒயிட் வராது, இதுக்கு வரும். சேம் இதே தான், ஒயிட் ஃபேஸ் கிரே அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் இந்த சிக்குக்கு ஃபீட் பண்ணிடலாம். ஸோ இதெல்லாம் வந்து நான் அட்வைஸ் பண்ண மாட்டேன் பிகினர்ஸுக்கு, ஏன்னா இது வந்து ரொம்ப சின்ன சிக்கு. ஸோ இதுக்கு வந்து ரிஸ்க்கு ஜாஸ்தியாக இருக்குது. சப்போஸ் டைஜஸ்ட் ஆகலைனாலும் பிரச்சனை. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டான வார்ம்த் கொடுக்கலனாலும் பிரச்சனை. நார்மலாக வந்து இதை வந்து ஒரு 4 to 5 times நாங்கள் ஃபீட் பண்ணுவோம். மார்னிங் ஒரு 8:00 நான் எடுத்தேன் அப்படின்னா ஒரு 12:00 ஒரு தடவை, 4:00 ஒரு தடவை, மறுபடியும் 8:00 நைட் ஒரு தடவை. நான் எல்லாமே பண்ணுறோம். நான் ஃபிஷ்ஷு பண்ணுறேன் அதே சமயம் பார்த்தீங்கன்னா, அதாவது இப்போது நான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பெட் பிஸ்னஸ் இல்லை, நான் வந்து ஜஸ்ட் ஒரு ஹாபியஸ்ட்டு, ஒரு சைடு இன்கம்காக தான் நான் பண்ணிகிட்ருக்கிறேன். ஸோ எல்லாமே நீங்கள் வந்து ஒரு நார்மல் கப்பி ஃபிஷஸ்லேயே பேசிக் வந்து பார்த்திங்கன்னா கப்பீஸும்பாங்க. ஸோ அந்த கப்பீஸ்லேருந்து பார்த்திங்க அப்படின்னா பால் பைத்தன் மலப்பாம்பு, ஸோ அதே வந்து எக்ஸாட்டிக் பிரீட்ஸ், அதாவது ரெண்டு பிரீட்ஸ் வந்து இருக்குங்க. ஒன்று வந்து இண்டிஜினஸ் பிரீட்ஸ், இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாட்டிக் பிரீட்ஸ். இண்டிஜினஸ்னா நம்ம நாட்டு பறவைகள், நம்ம நாட்டு விலங்கினங்கள், அதுதான் வந்து இண்டிஜினஸ் பிரீட்ஸ். அது வந்து நம்ம வளர்த்தவே கூடாது. அதனால தான் இப்போ பச்சைக்கிளியெல்லாம் வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் வந்து நான் வேலபிள் அஃபென்ஸில் கூட நீங்கள் அரெஸ்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, இல்லைன்னா ஃபைன் கட்டுற மாதிரி இருக்குது. ஏன் அப்படின்னா அது வந்து வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்ட்னு ஒன்று இருக்குது 1972. ஸோ அந்த ஆக்ட் படி நம்ம நேட்டிவ் ஸ்பீசஸை வைக்கக்கூடாது, ஐ மீன் வளர்த்தக்கூடாது, அதே சமயம் விற்கக்கூடாது. இது எதனால் அப்படின்னா, இப்போ நம்ம பச்சைக்கிளிங்கிறது பார்த்திங்கன்னா உலகம் பூரா எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப பிடிச்ச பேர். இப்போது அது வந்து நல்ல ரேட்டுக்கு போகுது அப்படின்னா நம்ம நாட்டில் ஒரு கிளி கூட. அடுத்து நான் வந்து டேம்டுன்னா எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு காட்டுறேன். இவனுக்கு ரெண்டு பேருமே டேம்டு, இப்போ ஓரளவுக்கு வைல்டாக மாறிட்டாங்க. இது வந்து என்னோடய ஓன் கலெக்ஷன்ஸு. ஆக்சுவலாக எனக்கு வந்து ப்ளூ சீரீஸ்னால் ரொம்ப பிடிக்கும். ஸோ அதில் வந்தது தான் இதுக்கு. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கான்வியர் ஸ்பீசிஸுங்க. இது வந்து காக்டெயிலு, இது வந்து நேட்டிவ் ஆஃப் ஆஸ்திரேலியா. ஆஸ்திரேலியாவில் வந்து வைல்டில் வந்து வர்றது இந்த கிரே மட்டும்தான் வரும். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து அந்த என்விரான்மெண்டல் ஜெனட்டிக் மியூட்டேஷன்ஸ்னால உருவானது தான் இந்த லூட்டினோ, மற்ற கலர்ஸ் எல்லாமே எக்கச்சக்கமான கலர்ஸ் இருக்குங்க. பைடு பைடுனா இன்னும் இல்லை, புள்ளி புள்ளியாக இருக்கும். பேர்ல்னா கொஞ்சம் ஒரு பேர்ல் மார்க்கிங்ஸோடு இருக்கும். அது இந்த மாதிரி நிறைய கலர்ஸ் வந்து காக்டெயில்ஸில் இருக்குது. ஸோ இவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா கான்யூர்ஸ். கான்யூர்ஸ்லேயே 3 species இருக்கும், ஸ்மால், மீடியம் அண்ட் லார்ஜ் கான்யூர்ஸ் அப்படிம்பாங்க. ஸோ ஸ்மால் கான்யூர்ஸில் இவங்க வந்து பார்த்திங்கன்னா ப்ளூ சீரீஸ். ப்ளூ சீரீஸ்னு ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, உங்களுக்கு இன்னொரு தடவை நான் ஃபோட்டோஸ் அனுப்புகிறேன். இது வந்து ஆக்சுவலாக ப்ளூ சின்னமான் கான்யூர், இது வந்து பார்த்திங்கன்னா ப்ளூ க்ரீன் சீக் கான்யூர். இது வந்து இதே இதில் நார்மல் பேசிக் வந்து பார்த்திங்கன்னா க்ரீன் சீக்கில் க்ரீன் சீக் கான்யூர்ஸ்னு ஒன்று இருக்கும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சின்னமான் கான்யூர்ஸ்னு ஒன்று இருக்கும். அடுத்து பைனாப்பிள்னு ஒன்று இருக்கும், எல்லோ சைடட்னு ஒன்று இருக்கும். ஸோ இது 4 வந்து பேசிக் மியூட்டேஷன்ஸ். இதிலே வந்து பார்த்திங்கன்னா வர ப்ளூ சீரீஸ், ப்ளூவில் வர்றது எல்லாமே அந்த ப்ளூ எல்லோ சைடட், ப்ளூ க்ரீன், ப்ளூ சின்னமான், ப்ளூ பைனாப்பிள் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ இது போக பார்த்திங்கன்னா சன் சீக், மூன் சீக், பைடு அந்த மாதிரி நிறையா இருக்குது. ஸோ லார்ஜ் கான்யூர்ஸுங்கும்போது உங்களுக்கு என்ன அப்படின்னா பேட்டகோனியன் கார்னியூர்ஸ், அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு நாண்டே கான்யூர்ஸ் அப்படின்ட்டுலாம் இருக்குது. ஸோ சன் கான்யூர் அப்படிங்கிறது வந்து ரொம்ப எல்லாத்துக்குமே நார்மலாக 2 types of cages வரும்.
இது வந்து சைனா கேஜ், மெஷ் கேஜ் வெளியே இருக்கு, அதை நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இது சைனா கேஜோட என்ன ஒரு நல்ல, இதை இம்போர்ட் கேஜஸ்னு சொல்லுவாங்க. ஸோ இது என்ன ஒரு பெனிஃபிட் அப்படின்னா, இதை நீங்கள் அப்படியே கம்ப்ரெஸ் பண்ணி எடுத்துகிட்டு போய்க்கலாம். ஓ, அப்படியே கம்ப்ரெஸ் பண்ணி இப்போ ஒரு 10 கேஜ் இருந்தாலும் ஒரு அட்டை பாக்ஸ் இந்த மாதிரி, இதை விட கொஞ்சம் பெரிய அட்டை பாக்ஸில் அப்படியே கம்ப்ரெஸ் பண்ணி எடுத்துகிட்டு போய்க்கலாம். ஸோ அது ஒரு நல்ல பெனிஃபிட்டு. மோஸ்ட்லி கானியூர்ஸ் வந்து ஹைப்பர் ஆக்டிவான பேர்ட்ஸ். ஸோ இதை எதுக்கு நான் வந்து செவத்தோடு சேர்த்து வச்சுருக்கேன் அப்படின்னா, இப்படி திருப்பி வைக்கும்போது நம்மால் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, அவனே கதவை திறந்து வச்சு வெளியே வந்துடுவோம். ஸோ அதனால தான் வந்து நான் எப்போவுமே இந்த கேஜில் வைக்கும்போது மட்டும் நம்ம செவத்தோடு சேர்த்து வச்சிடணும், இல்லை அப்படின்னா கிளிப்பு போட்டுருவோம். சில தடவை அந்த கிளிப்பை கூட நம்மால் பிரேக் பண்ணிட்டு வெளியே வந்துடுவோம். இது வந்து ஃபீமேலுங்க. ஆக்சுவலாக நான் சொன்ன மாதிரி இது வந்து செமி டேம்டு, ஃபுல்லி டேம்டு கிடையாது. ஃபுல்லி டேம்டு நமக்கு பயப்படாமல் அப்படின்னா வந்து அந்த டிஎன்ஏ கார்டுங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவாக தெரியும், ப்ளூ க்ரீன் சீக் கானியோர், இதோ இதுதான் அந்த ப்ளூ க்ரீன் சீக் கானியோர். இதோட ரிங் நம்பர் ஒன்று இருக்கும், இதுதான் வந்து அந்த ரிங் நம்பர் ஆர் ஐடி. சேம் ரிங் அங்கே இருக்கும். இதே க்ளோஸ்டு ரிங் அப்படின்னா இதோட ஏஜும் அதோட ஏஜும் அக்யூரேட்டாக இருக்கும். கட்ரிங்குங்கும் போது என்னடானா, நம்ம எப்போ வேணாலும் அதை ரிங்கை வந்து மாட்டிக்கலாம். ஸோ அந்த ப்ராப்ளம் வரும். ஸோ இவனுக்கு ரெண்டு பேருமே வந்து க்ளோஸ் ரிங்கு தான். இந்த ஃபீமேல் மட்டும் என்னடானா உடச்சிருச்சு ரிங்கு. டேரக்ட் கஸ்டமர்ஸ்ன்னு மட்டும் இல்லை, என்கிட்ட ட்ரேடர், இவர் பார்த்தீங்கன்னா ட்ரேடு தான் பண்ணிருக்காரு, இவர் வாங்கிட்டு போவார். அதே சமயம் பார்த்தீங்கன்னா பெட் ஷாப்புக்கும் நாங்கள் கொடுத்துட்டு தான் இருக்கிறோம். ஸோ எனக்கு நிறையா பேர் இருக்கிறாங்க. அதே சமயம் நாங்கள் டிரான்ஸ்போர்ட்டும் பார்த்தீங்கன்னா ஆல் ஓவர் தமிழ்நாடு, அதே சமயம் இன்னும் அரௌண்டு தமிழ்நாடு, அதாவது நெய்பரிங் ஸ்டேட்ஸ், கர்நாடகா, கேரளா, ஆந்திரா, எல்லா இடத்துக்கும் நாங்கள் கொடுத்துட்டு தான் இருக்கிறோம். ஸோ இது வரைக்கும் என்னால் மேக்ஸிமம் பண்ண முடிஞ்சது வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த ஹூப்ளி வரை நான் பண்ணியிருக்கிறேன். ஸோ அதுக்கு மேலே என்னால் பண்ண முடியல. ஏன்னா ஒரு 1 or 2 days போது உங்களுக்கு அதுக்கு நடுவில் ஃபீடு வைக்கணும், தண்ணி வைக்கணும், இல்லாட்டி பேர்ட் டிஹைட்ரேட் ஆகி இறந்துடும். ஸோ அவங்க கேட்பாங்க, பட் இருந்தாலும் நம்ம அது கொடுக்கக்கூடாது. ஸோ எனக்கு இப்போவும் பார்த்திங்கன்னா மும்பையிலேருந்து டெல்லியிலேருந்து கேட்டு தான் இருக்கிறாங்க. ஏன்னா நார்த் இந்தியாக்கும் போது இதோட ப்ரைஸ் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும். கல்கட்டா வேறு, இங்கே மிடில் ஆஃப் த இந்தியா, ஐ மீன் இந்த டெல்லி, இந்த மகாராஷ்டிரா அந்த சைடெல்லாம் ப்ரைஸ் ஜாஸ்தியாக இருக்கும். வென் கம்பேர்ட் டு சவுத் அங்கே வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ அதனால் கேட்குறாங்க, பட் நம்மளால் கொடுக்க முடியறதில்லை. டிரான்ஸ்போர்ட்டேஷன் லிங்க்ஸ் எங்களுக்கு அவ்வளோ தூரம் இல்லை, பட் சென்னை, பெங்களூர் எல்லா இடமும் எங்களால் டிரான்ஸ்போர்ட் பண்ண முடியும். ஸோ மேக்ஸிமம் ஹூப்ளி வர எங்களால் டிரான்ஸ்போர்ட் பண்ண முடியும். கேரளா எனக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் நிறையா கஸ்டமர்ஸ் இருக்கிறாங்க. நான் கொல்லம் வர நான் கொடுத்துருக்குறேன், இடுக்கி கொடுத்துருக்குறேன். இப்போ நீங்கள் எல்லா பேர்டும் பண்ணிட்டு இருக்கீங்க? ஆமாம் ப்ரோ, எல்லா பேர்ட்ஸ் உங்களுக்கு என்ன வேணுமோ நாங்கள் வந்து அரேஞ்ச் பண்ணி தருவோம். பேர்ட்ஸ்னு மட்டும் இல்லை, அதான் சொல்கிறேன்ல கப்பீஸ், ஸ்மால் ஃபிஷ், அதுலேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அரவணா வரைக்கும் நான் உங்களுக்கு நான் பண்ணி தருவேன். அதே சமயம் பார்த்தீங்க அப்படின்னா பேர்ட்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபின்ச்சஸ்லேருந்து மெக்காவ் வரைக்கும் நாங்கள் வந்து உங்களுக்கு பண்ணி தருவோம். போத் உங்களுக்கு வைல்டு வேணுனாலும் பண்ணுவோம், டேம்டு வேணுனாலும் பண்ணுவோம். அதே சமயம் பப்பீஸ்னாலும் உங்களுக்கு பொம்ரேனியன்லேருந்து பார்த்தீங்க அப்படின்னா ராட்வெய்லர் எது வேணாலும் நான் உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி தருவேன். கிட்டன்ஸும் எல்லாமே உங்களுக்கு, ஹாம்ஸ்டர்ஸு அதே மாதிரி ஒயிட் ரேட் வேணும் அப்படின்னாலும் அதை நான் அரேஞ்ச் பண்ணி தருவேன். இந்த பால் பைத்தன் வர நாங்கள் அரேஞ்ச் பண்ணி தருவோம். ஆஸ்ட்ரிச் வேணுனாலும் நாங்கள் அரேஞ்ச் பண்ணி தருவோம். ஸோ ஆமாம், ஆஸ்ட்ரிச், அதாவது நீங்கள் முதல்லாம் பார்த்தது வந்து ஈமு. ஆஸ்ட்ரிச்சுங்கிறது ஒரு சிலர் மட்டும்தான் வச்சுருக்குறாங்க. இப்போ இதை நான் சைட் பண்ணி தான் ஆகணும். ஒரு என்னோட கஸ்டமர் தான், அவர் வந்து பார்த்திங்கன்னா பிஎன் ஃபார்ம்ஸ்னு சொல்லி பொள்ளாச்சி அங்கே வச்சுருக்கிறாரு. அவர் பார்த்திங்கன்னா இதே மாதிரி எல்லா ஏபிரி வச்சுருக்காரு. அவர் பார்த்திங்கன்னா ஆஸ்ட்ரிச் வச்சுருக்காரு. பொள்ளாச்சி போனீங்கன்னா அவர் ஃபார்ம் ஹவுஸ் போனீங்கன்னா நீங்கள் பார்க்கலாம். ஆஸ்ட்ரிச் ப்ரோ அது ஒரு 70 to 1 lakh அந்த ரேஞ்ச் வரும் ப்ரோ. ஸோ அது பேஸ்ட் ஆன் ஸ்டேஜ், அதுக்கேற்ற மாதிரி வரும். ஆமாம் ப்ரோ, நம்ம அதான், எனக்கு வந்து இது வந்து ஒரு பிஸ்னஸாக நான் பார்க்கல, ஜஸ்ட் ஒரு ஹாபியிஸ்டாக. இது நான் ஒரு நல்ல கான்டாக்ட்ஸ் எனக்கு வந்து கிடைக்கும். எனக்கு பார்த்தீங்கன்னா என் ஃபோனில் கிட்டத்தட்ட ஒரு 3000 கான்டாக்ட்ஸ் இருக்குது. எனக்கு எல்லா டைப் ஆஃப் கான்டாக்ட்ஸும் இருக்குது. பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டாக்டர் வேணுமா, இல்லை உங்களுக்கு ஒரு லாயர் வேணுமா, இல்லை போலீஸ் வேணுமா, யார் வேணுனாலும் சொல்லுங்கள், நம்மக்கிட்ட கான்டாக்ட்ஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் ஒரு நல்ல ஒரு ரேப்பிட், ஒரு ரிலேஷன் பில்டு, அதே சமயம் ஒரு நமக்கு ஒரு சைடு ஹசல் மாதிரி இருக்கும், ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி இருக்கும். ஸோ அதுக்காக தான் பண்ணுறது. மற்றபடி வந்து இதுதான் வேணும் அப்படின்னு நான் ஃபோக்கஸாக பண்ணுறதில்ல. ஆக்சுவலாக நான் வந்து பார்த்தீங்கன்னா ரிசர்ச்சர், நான் ஒரு ரிசர்ச் ஸ்காலர் இங்கே டிஎன்ஏயூவில். ஸோ எனக்கு அதுதான் வந்து மெயின். ஸோ இதெல்லாம் வந்து சும்மா சைடு, அவ்வளோதான், மற்றபடி வேறு எதுவும் இல்லை. கேஷ் ஆக்சுவலாக வந்து இப்போது பெட்டை பற்றி ஃபுல்லாக உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா, வாங்குறீங்க அப்படின்னா இவரோட லிங்க் நான் தரேன். ஸோ இவரோட இவரோ வந்து இவரோட சேனல் நேமே அவரே சொல்லிடுவார். ஓகேவா, இருங்க அவர்கிட்ட தரேன். கோவை பெட்ஸ் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், ப்ரைஸ் எல்லாமே ரீசனபிளாக தான் இருக்கும் அண்ட் நல்ல குவாலிட்டியில் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஸோ கால் பண்ணுங்கள், நம்ம என்ன டைம்னாலும் நாங்கள் கண்டிப்பாக கால் ரெஸ்பாண்ட் பண்ணி நாங்கள் பேசுவோம். ஸோ ஏதாச்சும் டவுட்ஸ்னாலும் கேளுங்கள் அண்ட் மெடிசன் சப்போர்ட் எல்லாமே நாங்கள் பண்ணி கொடுத்துட்டு தான் இருக்கோம்.
லாஸ்ட் வீக்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு லேடி ரெண்டு பேர் வந்து பேர்டு கொடுத்துட்டு போனாங்க உடம்பு சரியில்லைன்னு சொல்லி. ஸோ அதெல்லாம் ரெடி பண்ணி கொடுத்தோம். அந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கோம். ஜஸ்ட் அதெல்லாம் ஒரு சின்ன மார்ஜின் வச்சு தான் பண்ணிகிட்ருக்கோம். அதுவும் வேணும்னாலும் சொல்லுங்கள், அந்த மாதிரி நம்ம பண்ணி கொடுப்போம். ஓகே, இப்போ அண்ணா வந்து பார்த்தீங்கன்னா பிரீடர் கம் ட்ரேடர்ன்னு சொன்னார், நீங்கள் எப்படி? நானும் ட்ரேடர் தான் மெயினாக, ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ஹாபியாக தான் பண்ண ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ட்ரேடிங் வந்து என்ன நிறையா பேர் கேட்கவும் ஆரம்பித்தாங்க. ஸோ மெயினாக ட்ரேடிங் இப்போ பண்ணிகிட்ருக்கோம். பறக்கவே ஆரம்பிச்சாலும் சப்போர்ட்டிவ் ஃபீட்டும் நம்ம கொடுக்கணும். என்னடா, அப்போதான் நம்ம ட்ரை ஃபீட் இன்ட்ரடியூஸ் பண்ணுவோம். அதாவது இந்த ஸ்ப்ரவுட்ஸு, இந்த சீட் மிக்ஸு, இந்த தேங்காய், சன்ஃப்ளவர் சீட்ஸு, ஃப்ரூட்ஸ், அதெல்லாம். ஆனாலுமே நீங்கள் மார்னிங் அண்ட் ஈவினிங் வந்து சப்போர்ட்டிவ் ஃபீட் கொடுக்கணும். அப்போ தான் அதுக்கு வந்து வயிறார இருக்கும், இல்லாட்டி பேர்டு அப்பட்டைட் வந்து லாஸ் ஆகிடும். ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் செல்ஃப் ஃபீடிங் வர வரைக்கும் நாங்கள் உங்களுக்கு வந்து நாங்கள் பண்ணி தந்துடுவோம்.